வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 3 HP சோலார் பம்பிங் சிஸ்டங்க. இது வந்து பேட்டரியே இல்லாமல் சோலார் பேனல்லேருந்து நேரடியாக பம்ப் செட்டுக்கு போகக்கூடிய ஒரு சிஸ்டம். இது பகலில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். நிறைய பேர் கேட்குறாங்க நைட்டில் பம்ப் ஓடுமா அப்படின்னு. இது வெயிலிருந்து நேரடியாக ஓடக்கூடிய ஒரு சிஸ்டம். ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இருந்தும் நிறைய பேர் கேட்குறாங்க. இது வந்து கிணற்று பாசனத்துக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இங்கே ஆயில் என்ஜின் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டீசல் வந்து 100 ரூபாயை தாண்டி போயிடுச்சு. இந்த நிலைமையில் வந்து 2 மணி நேரம் போட்டோம்னா கூட நமக்கு வந்து 200 ரூபா உங்களுக்கு செலவாகிடுது. இந்த செலவை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி தேதியில் இந்த 3 HP பம்பு செட்டு வந்து கேல்வனைஸ்டு ஸ்ட்ரக்சரு, அதே மாதிரி கண்ட்ரோல் பேனலு, VFD சோலார் பேனலு, பம்பு, பைப்பு கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து ஒரு 230,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். அப்படி இருக்கும்போது இது வந்து 1 வருஷத்துலேயே உங்களுக்கு கைமேல் பலன் கொடுத்துரும். இது வந்து 25 வருஷம் 30 வருஷம் கண்டினியூஸாக ஓடக்கூடியது. இதில் என்ன ஃபால்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோலார் பேனலை நீங்கள் துடைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு வர கரண்ட் உற்பத்தி கம்மியாயிடும். அது மாதிரி பம்பு வந்து எப்பயும் போல் எலக்ட்ரிக்கல் மோட்டார் தான். இது வந்து சைனாவிலேருந்து இறக்குமதி செய்கிற BLDC மோட்டார் இல்லை. அதனால் இந்த பம்பை நீங்கள் லோக்கலில் இருக்க மெக்கானிக்கிட்டேயே நீங்கள் வைண்டிங் பண்ணலாம், தேஞ்சி போன புஷ்ஷை மாற்றலாம், இம்பெல்லரை மாற்றலாம், என்ன வேணால் செஞ்சுக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து மற்ற சைனா பம்ப்லலாம் உங்களுக்கு ஃபோர்ஸ் கிடைக்காது. இப்போ நாங்கள் கொடுத்துருக்குற டெலிவரி பைப்பு வந்து 2 இன்ச் குழாய் கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு 7 அடி 8 அடி நல்லா 5 அடிக்குது. இதை வந்து 3 இன்ச் குழாயில் கொடுத்து லைனில் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த ஒரு 7 ஏக்கரில் வந்து ஒரு பக்கம் மல்லாட்டை கடலை போட்டிருக்காங்க, ஒரு பக்கம் நெல் சாகுபடி பண்ணுறக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பைப்பில் வர 2 இன்ச் குழாயில் வர தண்ணியை 3 இன்ச் லைன் பைப்பில் கொடுக்கும்போது அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி தள்ளி அடிக்கிற அளவுக்கு நல்ல முழுமையான ஒரு பாசனம் கிடைக்குது. இது உங்களுக்கு நிம்மதிங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டு டக்காலில் வாங்கினா கூட 3 லட்சம் 3.5 லட்சம் செலவு பண்ணால் கூட நடுவில் லோ வோல்டேஜ் கரண்ட்டு கட் ஆகிறது இந்த மாதிரி வர்ற பிரச்சனையில் இது வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். விவசாயத்தை நீங்கள் 3 போகமும் பண்ணலாம். வருஷம் பூரா விவசாயம் பண்ணுறதுக்கு இவ்வளவு தண்ணி உங்களுக்கு 7 ஏக்கருக்கு போதுமானதாக இருக்குங்க. எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.